ஃப்ரெண்ட்ஸ், வருமான வரித்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து 40,000 ரூபாய் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 11th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு புதுச்சேரியிலேருந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது. எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நேம்லேருந்து ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஜெண்டரு, நேஷனாலிட்டி, ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து இமெயில் ஐடி, குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ கீழேயே வந்து பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்க்ளோஸராக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதோட நீங்கள் பேக் சரியாக நீங்கள் வந்து இணைச்சி, ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க, சென்னை அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 11th செப்டம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தோன்னா லா வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷனே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த மாதிரி உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெறும் ஒரு இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூலேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் பர்சனல் இன்டர்வியூக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.